ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபினிட்டி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சோமாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அரை கிலோ அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். ஒரு 30 கிராம் ரவை, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக உப்பு, இதுக்கு தேவையானது சேர்த்துட்டு தண்ணியை ஒரேடியாக ஊற்றாமல் நல்லா தளிச்சு தளிச்சு நம்ம இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த ரவா, இந்த நெய், உப்பு, இது இந்த எல்லா மாவுலேயும் இப்படி நல்லா கலக்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவுலேயும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசைக்கலாம். நெய் போட்டிருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். நெய்யோ இல்லை ஆயிலோ ஊற்றிட்டு இந்த மாதிரி மாவு பிசையும் போது நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா சாஃப்டான இன்னும் சாஃப்டாக இருக்கும். எப்போதும் விடவும் தண்ணியை மொத்தமாக ஒரேடியே ஊற்றாமல் இந்த மாதிரி பிசையும் போது அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சோமாஸுக்கு முக்கியமாக தண்ணி அதிகமாக விடாமல் பிசையணும். அதுக்கப்புறம் அதை தேய்ச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் மொத்தமாக தேய்ச்சிட்டு அப்படியே கீழே அடிக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணியெலாம் இழுத்து காஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பியாக. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தெளிச்சுட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை மறுபடியும் எடுத்து பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு இடையில் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் சோமாஸ்க்கு வைக்கிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. மறுபடியும் இதை நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணியே இல்லாத கெட்டியாக இருக்கு பாருங்கள், ஆனால் அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அமுத்தி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. நல்லா இந்த அளவு சைஸ் இருந்தால் போதும். இப்போ எல்லா மாவையும் இப்படி எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் என்ன ஷேப்பில் வேணால் தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை வெட்டுறதுனால கரெக்டாக ரவுண்டாக தான் தேய்க்கணும்னு கிடையாது, ஆனால் நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். மெலிசாக அந்த ஷேப்லாம் பற்றி கவலைப்படாமல் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பூனை தேங்கி வச்சுட்டு இப்போ நம்ம மடிச்சுட்டு இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டு போகிறோம். பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாதி மூடி தேங்காய் நம்ம இந்த மாதிரி துருவிட்டு முதல்ல எண்ணெய் இல்லாமல் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரையாக இருக்கணும். எண்ணெயோடு நம்ம அது பூர்ணத்தோடு மிக்ஸ் பண்ணுறப்ப என்ன ஆகணும்னா ஃபுல்லாக வந்து ஈரமாயிடும். அதனால் இது நல்லா எண்ணெய் இல்லாமல் வதக்கிக்கணும். இது வந்து காஞ்சும் போயிடக்கூடாது, அதே சமயத்தில் நல்லா வறுத்தும் இருக்கணும். முதல்ல இந்த தேங்காவை வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ட்ரையாக வறுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அடி பிடிக்காமல் பக்குவம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க. தேங்காவை மாற்றிட்டு அதே வானலில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அந்த தேங்காவெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிடுங்க, இல்லைன்னா அது காஞ்ச மாதிரி ஆகிடும். ஒரு 5-6 முந்திரி, 5-6 பாதாம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை கிரேப் சேர்த்துக்கோங்க. அது வந்து ஒரு சவுக்கு சவுக்குன்னு ஆயிடும்ன்றதுனால நான் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூடையே நம்ம வந்து ஒரு 100 கிராம் அளவு ரவா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரோஸ்டட் ரவா தான், அதனால் நம்ம ஜஸ்ட் இதை இந்த நெய்யில் இப்படி வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது கூட நம்ம கொட்டுக்கடலை மாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான். இது வந்து ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை, இது இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுத்தமாக வந்து ஆறின மாதிரி இருக்கணும், அதனால் ரவாயை போட்டுட்டோடனே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி கலகலன்னு வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 125 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரையை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
பூரணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நீ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஆனால் அந்த அரை கிலோ மாவுக்கு இவ்வளவும் காலி ஆகுமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். எப்பயுமே பூரணம் அப்புறம் ஜீராலாம் வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்மளுக்கு இருக்கும், அதே அளவுக்கு நம்ம பண்ண முடியாது. இந்த மாதிரி கலகலன்னு இருக்கும் உங்களுக்கு. சக்கரை எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க தேங்காவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ பூர்ணம் ரெடி. இப்போ இந்த மாதிரி நம்ம இது போட்டுக்கிட்டதுக்கப்புறம் இது வந்து கொழுக்கட்டை அச்சு தான். இதுலேயே அழகாக அப்படி ஒரு சைடாக ஒரு ஃபுல் ஸ்பூன் இப்படி வச்சுட்டு அப்படியே இந்த ஓரமாக இந்த கார்னர் ஓரமாக அப்படி வச்சுட போகிறோம். இப்போ நல்லா டைட்டாக அப்படி அமுத்தி பிடிச்சி இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கமாக வச்சு நம்ம வேறு ஒரு ஸ்வீட் பண்ணிக்கலாம். அதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இது மாதிரி தேய்ச்சி இது மாதிரி எடுத்து கீழே ஒரு காட்டன் கிளாத் போட்டு நம்ம எல்லாத்தையும் அதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதை இதை அப்படியே விட்டுடலாம், இல்லைனா இந்த ஷேப்போடு அப்படியே எடுத்துடலாம். நீங்கள் வெளியில் இது அப்படியே ஒரு கிளாத்தில் நம்ம அப்படியே போட்டுடலாம். நான் மறுபடியும் ஒன்று போட்டு காமிக்கிறேன். இப்படி போட்டுட்டு ஒன் சைடு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபுல்லாக அப்படி வச்சுக்கலாம். இப்படி பாதியோடு எடுத்து மேலே வச்சுக்கணும். அப்புறம் இந்த கார்னரை வந்து ஒட்டக்கூடாது, ஒட்டினாக்க உங்களுக்கு எடுக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எடுக்கும்போது இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. வச்சுட்டு இப்படி டைட்டாக நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாமல் அப்படி எடுத்துகிட்டு அப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் டக்குன்னு வந்துடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த கார்னரை எடுத்துடலாம். கார்னர் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இல்லைனா இதே மாதிரி கூட அப்படியே வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி விரிச்சுட்டு இது மாதிரி போட்டுட்டிங்கன்னா மொத்தமாக எல்லா சோமாசம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸஸாக இருக்கிற மாவு வச்சு நீங்கள் மறுபடியும் தண்ணி போட்டு பிசைஞ்சு இந்த சோமாசா கூட தேய்க்கலாம். ஆனால் இதை எக்ஸஸ் மாவு வச்சு நான் வந்து கலக்கலான ஒரு புது ரெசிபி பண்ணுறேன் உங்களுக்கு. அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். ஏன்னா வந்து நான் சாதாரண ஒரு செல்லில் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டுருக்கேன், அதனால் அந்தளவுக்கு டைம் இருக்காது. ஸோ வாங்க இப்போ நம்ம இதெல்லாத்தையும் பொறிச்சிக்கலாம். இதை வந்து கையால் எடுக்காமல் இந்த மாதிரி தோசை திருப்பி வச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே பொறிச்சிக்கலாம். என்ன சூடாக இருக்குது இப்போ நம்ம வந்து மீடியம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுக்கலாம். அதில் ஒரு ரெண்டு எடுத்து போட்டு பாருங்கள் அதோட கலரு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடி கொதி வந்து அதை அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து சோமாசு அச்சில் தான் பண்ணியிருக்கோம், சாரி சோமாசு அச்சு கிடையாது, இது வந்து கொழுக்கட்டை அச்சு. சோமாசு அச்சு வந்து நம்ம இப்போ எங்கே இருக்கனே தேட முடியாது, இப்போ ஈஸியாக நம்மளுக்கு கொழுக்கட்டை அச்சு எல்லாருக்கும் கிடைக்குது, அதை வச்சு தான் பண்ணியிருக்கோம். இது மாதிரி மற்ற எல்லாத்தையும் பொறிச்சிக்கலாம். இப்போ அடுத்த பேட்சும் நம்ம போட்டாச்சு. நல்லா கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் பொறிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் பண்ணாமல் ஒரு ரெண்டு பொறிச்சிட்டு ஒன்று சாமிக்கிட்ட வச்சுட்டு இன்னொன்று நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறிக்க ஆரம்பிங்க. இப்போ இந்த கலர்லாம் கரெக்டாக வந்துருக்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு இதே கலரில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.